அனைவருக்கும் அதியமான் குடும்பத்தின் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடியது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நம்ம ரிசர்வேஷன் கேஸ் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, ரொம்ப நாளாக போயிட்டுருக்கக்கூடிய கேஸ் டீடைல்ஸ் தான். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கேஸ் இயரிங் வந்து நடந்தது. இது ஃபைனல் இயரிங், இதுக்கப்புறம் இந்த இயரிங்கும் இருக்காது, ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் என்ன வருது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இயரிங் டேட் எதுவுமே இங்கே வந்து கொடுக்கல சரிங்களா. ஜட்ஜ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு தெரியல, ஒரு 10 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், ரொம்ப நாளாக வந்து இந்த ப்ராசஸ் எழுதிக்கிட்டே போயிட்டு இருந்தது. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து இதுக்கு சப்போர்ட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு பட் இப்போ உமன்ஸ்க்கான ரிசர்வேஷனுக்கு யாரும் எதிராக இல்லை, அதை ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தேடில் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய நோக்கமாக இருந்தது. அதை நோக்கி தான் இந்த கேஸும் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதுக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வரும். இதை பொறுத்து தான் குரூப் டூவோட ரிசல்ட்டும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ ஃபர்தராக ஏதாவது அப்டேட்ஸ் வந்தது அப்படின்னா அதை நம்ம பார்க்கலாம். 10 டேஸ்க்குள்ளே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ரொம்ப நேரம் வந்து இந்த விவாதங்கள் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சதும் கண்டிப்பாக நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ இந்த ரிசர்வேஷனில் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாக பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஸோ ரிசல்ட் வரும், வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே வந்துடும். அதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸுமே வந்து நல்லா நடக்கும் அப்படிங்கிறது நம்மளும் நம்பிக்கையோடு காத்திருப்போம். ஓகே, தேங்க்யூ.